அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். சமீபத்தில் ஒரு வித்தியாசமான கவுன்சிலிங் கேஸ் வந்து வந்தது. அமெரிக்காவில் வளர்ந்த ஒரு பையன், ஆனால் பூர்வீகம் வந்து இந்தியா. ஒரு பாரம்பரியமிக்க நல்ல குடும்பம், நல்ல பையன். ஸ்மோக்கிங் ஹேபிட், ஆல்கஹால் ஹேபிட், மற்றபடி செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லை. ஒரு டிப்பிக்கல் இந்தியன் ஹேபிட்டோட உள்ள அமெரிக்க பையன். அவனுக்கு அங்கேயே உள்ள பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணு இந்திய வம்சாவழி பொண்ணு தான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ் பண்ணுறது, என்ன ட்ரெண்டியாக ட்ரெஸ் பண்ணுறது, இங்கிலீஷ் பேசுறது, என்ன இந்த பழக்கத்தோட உள்ள பொண்ணு. பட் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களே தவிர செக்ஷுவல் லைஃப் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அங்கே வந்து கவுன்சிலிங் போகும்பொழுது நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்க வந்து இந்தியா வந்தாங்க. இங்கே உள்ள என்னுடைய பேஷண்ட் ஆனவங்க அவங்க வந்து இது மாதிரி செக்ஷுவல் லைஃப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் அவங்கள்ட்ட கவுன்சிலிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையனையும் பொண்ணையும் தனித்தனியாக வந்து கவுன்சிலிங் வச்சு பண்ணும்பொழுது அந்த பையனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்தது, அந்த பொண்ணுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்தது. பட் ரெண்டு பேருக்குமே வந்து லவ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்டிமசி எல்லாமே இருந்தது. பட் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இல்லை, இன்டர்கோர்ஸ் மட்டும் இல்லை. கடைசியில் அந்த பையனுடைய ஹிஸ்ட்ரிஸ் முழுக்க கேட்டதுக்கப்புறமும் அந்த பொண்ணுடைய ஹிஸ்ட்ரிஸ் முழுக்க கேட்டதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் சொன்னேன், ஒரே ஒரு ஐடியா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணாங்க. செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேலை. ஆமாம், சேலை தான் அவங்களுக்கான ரெமெடி. அந்த பையன் அமெரிக்கா சூழல்லே வந்து வளர்ந்ததுனால அங்கே வந்து டூ பீஸ் அல்லது சிங்கிள் பீஸ்ன்றது வந்து வெரி காமன். அதை பார்த்ததுனால அவனுக்கு வந்து அந்த டூ பீஸ், அதாவது மாடர்ன் கேர்ள் பார்த்தா அவனுக்கு வந்து அந்த செக்ஸ் மூடே வந்து வரமாட்டேங்குது. இதுதான் அவனுடைய பிரச்சனை. அதே சமயம் அந்த பொண்ணு வந்து அமெரிக்க சூழல்லே வளர்ந்ததுனால அவளுக்கு டூ பீஸ் அல்லது சிங்கிள் பீஸ்ன்றது வந்து வெரி காமன் ஆகி போச்சு. அவளுக்கு வந்து சாரீ கட்டணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டே வந்து இல்லாமல் போயிடுச்சு. கடைசியில் அவங்க ரெண்டு பேரையும் உட்கார, ரெண்டு பேர்ட்டையும் பேசினதுக்கப்புறம், தனித்தனியாக பேசினதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து டெய்லி சாரீ கட்ட சொன்னோம். அடுத்தது வந்து மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி சுடிதார் அண்டு சல்வார் கமீஸ் வந்து போட சொன்னது. அந்த பொண்ணு சாரீ கட்ட ஆரம்பித்த உடனே இவருக்கு வந்து, அதாவது அந்த பையனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த செக்ஷுவல் தாட் வந்து, அங்கே செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துருச்சு. ஸோ ஒரு பொண்ணுக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட பட் ஹஸ்பண்டுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறது அவங்களுடைய செக்ஷுவல் லைஃப் வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்றது தான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி நாம யூஸ்வலா பாக்குறோம், ஒரு ஒய்ஃபோ அல்லது ஹஸ்பண்டோ ஒரு பெர்முடாவை போட்டுட்டு அல்லது வந்து ஒரு வேட்டி கட்டிட்டு அல்லது வந்து நார்மலா வந்து அவங்க சுடிதார் போட்டுட்டு இருக்காங்க அல்லது வந்து நைட்டி போட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து வராது. அட் த சேம் டைம் என்னைக்காவது வித்தியாசமா ட்ரெஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கல்யாணத்துக்கு வந்து பட்டு சாரி கட்டிட்டு போறாங்க ஒரு பொண்ணு அப்படின்னா, அல்லது வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டை போடுறாரு அப்படின்னா, அன்னைக்கு நைட் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து ஒரு சர்வே வந்து சொல்லுது. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ட்ரெஸ் அப்படின்றது வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸை அதிகப்படுத்துது, சரியா? ஸோ எப்பயுமே நீங்கள் வீட்டில் வந்து ஒரு நைட்டியோ அல்லது சுடிதாரோ அல்லது வந்து பெர்முடாவோ அல்லது வந்து தோத்தியோ அல்லது கையிலையோ கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா செக்ஷுவல் வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகணும் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி டிஃப்ரெண்டாக ட்ரெஸ் பண்ணும்பொழுது அவங்களுடைய ஆணுடைய பார்வையோ அல்லது பெண்ணுடைய பார்வையோ வந்து வித்தியாசமாக வந்து இது பண்ணும். அது வந்து அந்த செக்ஷுவல் வேட்கையை வந்து அதிகப்படுத்தும். ஸோ மேக்ஸிமம் ஒய்ஃப்க்கு வந்து செக்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் இன்டெரக்டாக சொல்லணும் அப்படின்னா, அன்னைக்கு வந்து நீங்கள் சாரீ கட்டுறதோ அல்லது டிஃப்ரெண்ட்டான ஒரு நைட்டி போகிறதோ அல்லது டிஃப்ரெண்ட்டான சல்வார் அல்லது சுடி போகிறதோ நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். அதே மாதிரி மேலுக்கும் சரி, என்ன உங்களுக்கு வந்து ஃபுல் செக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அன்னைக்கு நைட் ஒரு ஃபுல் பேண்ட் போடுறதோ, அதாவது வீட்டில் இருக்கும்போது நான் சொல்கிறேன், ஏதாவது இன்டெரக்டாக எக்ஸ்பிரஷன் ஆஃப் செக்ஷுவல் நீட்ஸ், ஏன்னா ஈவன் ஒரு பூ வைக்கிறது கூட ஒரு செக்ஸினுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்குள்ள ஒரு கோட் வேர்டு வச்சு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுடைய செக்ஷுவல் நீடை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் தான் முக்கியன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நன்றி, வணக்கம்.